ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த எல்என்டி இன்ஃபோடெக்கும் அண்ட் மைண்ட்ரிக்கும் இடையில நடக்க போகிற இந்த மர்ஜரை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த நியூஸை பற்றி சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும் அண்ட் அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தாக இருக்கட்டும், ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மர்ஜருக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அண்ட் இந்த மர்ஜர் வந்து நம்ம இன்வெஸ்டருக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்கும் அண்ட் இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டருடைய வெல்த்தை எந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும், ஸோ இதை பற்றின முழுசாக பார்க்கலாம், எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஸோ வாங்க இன்னைக்கு இந்த ஒரு மர்ஜரை பற்றி பார்க்கலாம். எஸ், இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்டிஏ அண்ட் மைண்ட்ரியோடைய ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மர்ஜர் ஆக போகிறதுனால என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் இல்லாமல் போயிட்டு இதோட வேல்யூ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்டிஏ கூட ஆட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போது இந்த மைண்ட்ரி அண்ட் இந்த எல் ஃபர்ஸ்ட்ங்களோட பிஸ்னஸை பார்ப்போம். மைண்ட்ரியோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹைடெக் ரீட்டெயிலாக இருக்கட்டும் அண்டு இந்த சினி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி செக்டாரில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், கோடிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மைண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க பிஸ்னஸ் வைஸில் சொல்கிறேன். அண்ட் இந்த எல்டிஐன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா பிஎஃப்எஸ்ஐன்னு சொல்லப்படுற ஒரு தனி செக்டாரில் இவங்களுடைய க்ரோத்து நல்லாவே இருந்துட்டு வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இதோடைய நம்பர்ஸ் ஃபண்டமெண்டல் நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ரி இதை பார்க்கலாம். மைண்ட்ரி இதை பார்க்கும்போது இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3374 இருக்குது அண்ட் இதோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 55627 கோடியாக இப்போ இருந்துட்டு வருது. அண்ட் இதோடைய இபிஎஸும் சரி, இதோட இபிஎஸ் 100 ரூபீஸில் இருக்குது. ஏர்னிங் சாரி பி ரேஷியோன்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 ரூபாவில் இருக்குது. அண்ட் இதோடைய புக் வேல்யூ பார்த்தா கூட இது வந்து பார்த்திங்கன்னா 329 ரூபான்ட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற விதத்தில் நல்லாவே ஃபண்டமெண்டலாக இருந்துட்டு வந்த கம்பெனி தான் மைண்ட்ரி. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த மைண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தனி ஒரு நிறுவனம் இல்லை, இது பார்ட் ஆஃப் ஒரு லான்சன் அண்ட் டோபரோ, அதாவது எல்என்டின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நிறுவனத்தோட ஒரு சின்ன ஒரு கம்பெனி தான் வந்து மைண்ட்ரி. இது 1990 இருந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்கார்பரேட் ஆயிருக்கு அண்டர் தி எல்என்டி. போகிறாங்கன்னா அஃபிஷியலாக இது எல்டிஐயோடைய மர்ச் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய குரூப் ஆஃப் ஓன் கம்பெனியோடைய இவங்க மர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ எல்டிஐடைய நம்பர்ஸை பார்க்க போனால் இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4593 ரூபாயில் இருக்குது அண்ட் மார்க்கெட் கேப் பார்க்க போனீங்கன்னா 80519 கோடியாக இருந்துட்டு வருது. இது மைண்ட்ரியோட ஒரு பெரிய கம்பெனினால இப்போ இது கூட இது மர்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இதோடைய ஏர்னிங் ப்ரைஸ் இபிஎஸ்ன்னு சொல்லப்படுற அதோடைய ரேட் வந்து 131 இருக்குது, பி ரேஷியோ 35 ரூபாவில் இருக்குது. இதோடைய புக் வேல்யூன்னு சொல்லப்படுற அதோட வேல்யூ 503 ரூபாயில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் ஸ்டேஜில் உள்ள கம்பெனி தான். நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லை, எந்த ஒரு நெகட்டிவ் திங் எதுவுமே இல்லை. ஸோ ப்ராஃபிட் வைஸும் சரி க்ரோத் வைஸும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இன்வெஸ்டர் மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஐடி கம்பெனிலையும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த மைண்ட்ரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2016-17 450 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த கம்பெனிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை 4500 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ 3300 ரூபாயில் இருந்துட்டு வருது. ஸோ அருமையான கம்பெனி தான். இப்போ இதை மர்ஜ் பண்ண போகிறாங்க. இதோட மர்ஜர் டீட்டெயிலை பற்றி இப்போ பார்க்கலாம். எஸ் இங்கே மர்ஜர் டீட்டெயிலில் நம்ம கொடுத்துருக்கிறது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 மைண்ட்ரி ஷேர்ஸுக்கு 73 எல்என்டி இன்ஃபோடெக் ஷேரை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதை நான் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்துருந்தேன். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மைண்ட்ரியோட வேல்யூ என்ன அண்ட் 73 எல்டிஐ ஷேர்ஸோட வேல்யூ என்னன்னு போட்டு பார்த்துருந்தேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க 100 மைண்ட்ரி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3373. ஸோ அதோட பார்க்கும்போது 337300 வருது 100 மைண்ட்ரி ஷேரோட விலை. ஆனால் இவங்க இப்போ கொடுக்க போகிற அந்த எல்டி 73 ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட போட்டு பார்த்தோம்னா இது 335289 ரூபா தான் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் 100 ஷேர் மைண்ட்ரி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா வந்து லாஸ் வரும், அதாவது கம்மியாக கிடைக்கும், வேல்யூவேஷன் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்டாக வச்சுருக்கேன். ஆமாம் இது கரெக்ட் தான். நீங்கள் 100 ஷேருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அவங்க இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதுக்கு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணி நீங்கள் பணமாக எடுத்துக்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மர்ஜர் நடக்கும். இப்படி மர்ஜர் நடக்கிறதுனால இதுக்கப்புறம் என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ரின்ற கம்பெனி ஷேர் வந்து ட்ரேட் ஆகாது, இது எல்டிஐ கூடயே ஜாயின்ட் ஆகி எல்டிஐ தான் ட்ரேட் ஆகும் இதுக்கப்புறம். ஸோ இப்படி ஒரு மர்ஜர் நடக்கிறதுனால இவங்களுக்கு அதாவது இவங்களுடைய கம்பெனிக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது.
அதுல குறிப்பா சொல்லணும்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்டை டவுன் பண்றாங்க, முக்கியமான விஷயம். அண்ட் இந்த பிசினஸ்ல இருக்கிற அந்த மினிமைஸ் ரிஸ்க வந்து மினிமைஸ் பண்றதா சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மர்ஜருக்கு பண்றதுக்கான ஒரு தூண்டுகோலா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்டிஐ இந்த மைண்ட்ரியோடைய மர்ஜர் டீடைல். ஸோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு மர்ஜர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 to 12 months கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்ட்டு இவங்க போர்ட் தரப்புல சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த ஒரு மர்ஜர் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க இந்த ஷேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸா போடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.